ஹாய் அவருடைய, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் கிடையாதான், அது நம்ம தலைவர் மேலே இருக்கிற அன்பால் தான் நம்ம தலைவருடைய அந்த காந்தத்தை இணைச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம விஜயகாந்தோட உண்மையான பேர் வந்து விஜயராஜ். அவருக்கு வந்து நம்ம தலைவர் மேலே இருக்கிற அன்பால் அவருடைய பேரை மாற்றிக்கிட்டாராம். அதாவது தன் பேரில் இருக்கிற அந்த விஜயையும் அவர் ரஜினிகாந்த் அப்படின்ற பேரில் இருக்கிற அந்த காந்தத்தையும் சேர்த்து விஜயகாந்த்ன்னு பேர் வச்சுக்கிட்டாராம். இப்போது இயக்குனர் அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சந்தர், இவர் வந்து இதை சொல்லியிருக்காரு. இப்போ அதை இணைச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது நம்ம தலைவருக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கிற நட்பு உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், ஒரு ஃபோட்டோவில் அவர் வந்து விஜயகாந்துக்கு சிகரெட் பற்ற வச்சு கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய நட்பு ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் இவர் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். வீட்டுக்கே போய் பார்த்து ரெண்டு பேரும் எப்படி பரஸ்பரமாக பேசிக்கிட்டாங்க அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். அவ்வளோ அருமையான நண்பர்கள் இருவரும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எஸ்பிபி சார் மனம் குமுறி ஒரு பதிவு ஒன்று இது வந்திருக்கு. என்னென்னா, இளம் நடிகர்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கிங்க, வயசை உருவத்தில் பாருங்கள், குரலில் பார்க்காதீங்க. இளம் முன்னணி நடிகர் என்னை நிராகரித்தது கேட்டு அதிர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்பிபி. அவர் யார் என்னன்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, இந்த இளம் முன்னணி வாரிசு நடிகர் யாருன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஏன்னா விரல் ஊற்று என்ன அளவுக்கு தான் அவங்க வாரிசு நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த நம்ம நல்ல மனிதரை பாடவானான்னு நிராகரித்திருக்காங்க. அதாவது என்ன அவங்களுக்கு அருகதை இருக்குன்னே தெரில. எவ்வளோ அருமையான மனிதர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னாலே அவர் குரல் வந்தால் சூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு ராசியான மனிதர். அவரை வந்து பாடக்கூடாது. இன்றைக்கும் அவர் சிங்க குரலில் பாடினார்னா அப்படி தான் இருக்கும் நம்ம தலைவருக்கு. இது எப்படி இப்போ இளம் நடிகர்கள்லாம் இவ்வளோ அதாவது தலக்கணமாக இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா நாலு படம் தான் நடிக்கிறாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்வர் கனவு. இது என்ன, இது ஒன்றுமே புரியல. சரி, எது எப்படியோ, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒன்று நிச்சயங்க, இந்தமாரி ஒரு நல்ல மனிதரை காயப்படுத்துறது ரொம்பவும் தப்பு. நம்ம எஸ்பிவி அவர்களை பாட வேணான்னு நிராகரித்த அந்த வாரிசு இளம் நடிகர் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் நம்ம தலைவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அந்த காந்தம் அந்த காந்து அந்த இணைத்து விஜயகாந்த்னு வச்சுக்கிட்டாராம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இரண்டு தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.